நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் இதயத்தின் இருப்பு கணக்கில் இருந்தால் சோதனைகளை வென்று சாதனைகள் படைக்கலாம். இந்த அருமையான சிந்தனை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிக்கோளை அடையிறதுல ஒரு மனுஷனுக்கு தளராத உற்சாகம் இருக்கும்னா அது எவ்வளவு பெரிய விஷயமானாலும் அவனால் சாதிச்சிட முடியும். இங்கே ஒரு சம்பவத்தை கேளுங்க. அமெரிக்க நாட்டினுடைய சிறந்த ஜனாதிபதியாக இருந்தவர் ஜான் கென்னடி. தினமும் சில பார்வையாளர்களை சந்திக்கிறது அவருடைய பணிகளில் ஒன்று. அது மாதிரி ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் மாணவர்களோட பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மாணவன்கிட்ட உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மாணவன், இன்னைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிற இதே மாளிகையில் இதே நாற்காலியில் தான் நானும் உட்காரணும், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னான். ஜான் கென்னனுடைய கண்கள் வியப்பால விரிஞ்சுது. உதடுகளில் பூக்களுடைய மலர்ச்சி அவருக்கு. உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தார். காலம் கடந்தது. அதே மாணவன் அதே இடத்துல அதே நாற்காலியில் வந்து அமர்ந்தான். உட்கார்ந்தது வேற யாரும் கிடையாது, புகழ்பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் தான். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவம் சொன்னது இது போன்ற சம்பவங்களுக்கு தான். எப்படி இது நிகழ்ந்தது அப்படின்னா, இலக்கை நோக்கிய பயணம்தான். பயணம் தொடர்ந்தா சக்தி பிறக்கும், சக்தி பிறந்தா வெற்றி கிடைக்கும். தெரிந்து தெளிந்து நடைபெயில்வோம். அப்படிதான் ஒரு வீட்டில் ஒரு அப்பா காலேஜ் முடிச்சிருக்க மகனை பார்த்து, உன் வயசு தான் பக்கத்து வீட்டு பையனுக்கும், காலேஜ் முடிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை செய்கிறான் பாரு, நீயும் தான் இருக்கியே அப்படின்னாராம். அதுக்கு அந்த பையன், உன் வயசில் பில் கிளின்டன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகிட்டாரு, நீ ஒரு வார்டு மெம்பராக கூட ஆகலையே அப்படின்னு பதில் சொன்னானாம். தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம், ஆசிரியர் பன்னுருட்டி.